வணக்கம் தமிழா. ரயில்வே தேர்வு 2023-24 வர இருக்கின்ற ரயில்வே தேர்வுகளான ஆர்ஆர்பி குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி அண்ட் டெக்னீசியன், என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் 2018 2022 வரை நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கோர்ஸினுடைய நம்ம ஒரு பகுப்பாய்வு தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம் எபிசோட் 12 வகையெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படித்தாவே நமக்கு அடுத்த கண்ணன் எப்படி படிக்கிறது ஒரு ஐடியா பேட்டர்ன் தெரிஞ்சிடும். இன்னொன்று, மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ் அப்படியே கேட்பாங்க, ஏன்னா நிறைய ஷிஃப்ட்டுகள் இந்த தேர்வுகள் நடைபெறுவதனால இப்போ ப்ரீவியஸ் கோர்ஸ் நல்லா படிங்க. கண்டபேஸ் கோர்ஸ் எந்த பேட்டர்னில் கேட்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் ஷேர் பண்ணுங்கள், அந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு GSAT 31, இந்த GSAT 31 வந்து எந்த செயற்கைக்கோள், அந்த ஒரு செயற்கைக்கோள் வகை என்னன்னு கேட்குறாங்க. இந்த GSAT 31 வகை என்னென்னா ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும். ஓகேங்களா, GSAT 31 வந்து ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் வகையாகும். அடுத்து, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா, அதாவது RTE, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லுவாங்க RTE. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரி, 2009 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டம் ஒன்று, சட்ட திருத்தம் என்னென்னா 2002 86வது அமெண்ட்மெண்ட்டு. 2002 86வது அமெண்ட்மெண்ட்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி, 86வது அமெண்ட்மெண்ட், 2002 சட்டமானது 2009. எப்போ நடைமுறை ஆகுதுன்னா 2010 ஏப்ரல் 1 தான் இந்த RTE சட்டம் நடைமுறையாகும். அந்த சட்டம் கொண்டு வந்து 2009, சட்ட திருத்தம் 2002, சட்டம் 2009, நடைமுறை சட்டம் 2010 ஏப்ரல் 1. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவில் முதல் பிரிட்டிஷ் மாகாணம், முதல் பிரிட்டிஷ் மையத்தை எங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, சரியான ஆன்சர் சூரத்தில் தான் முதல் பிரிட்டிஷ் வணிக மையத்தை ஏற்படுத்துறாங்க, முதல் பிரிட்டிஷ் மாகாணம்னு சொல்கிறோம். அடுத்து, 2020 நிலவரப்படி இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்ற, இயற்பியலுக்கான நோபல் பரிசை 2 முறை பெற்ற ஒரே நபர் யாருன்னா, ஜான் பார்ட்டினா. ஒரு நோபல் பரிசு அப்படிங்கிறது ஒரு துறைக்கு 3 பேர் வரையும் பயன்பட்டுருப்பாங்க. இதில் ஒரே துறைக்கு, இயற்பியல் துறைக்கு இயற்பிழக்க நோபல் பரிசு 2 முறை பெற்ற ஒரு ஆள் யாருன்னா, 2020 நிலவரப்படி ஜான் பார்ட்டி. அடுத்து, நவம்பர் 2020 நிலவரப்படி இந்தியாவில் புத்தம் புதிய உயர்நீதிமன்றம் எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, சரியான அமராவதி. 2020 நிலவரப்படி புதுசாக ஏதாவது உயர்நீதிமன்றம் கட்டியிருக்காங்கன்னு கேட்டால், கண்டிப்பாக அமராவதியில் கட்டியிருக்காங்க. அடுத்து, இன்லேண்ட் வாட்டர்லெஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி இந்தியாவின் கப்பல் செலுத்தக உள்நாட்டு நீர்வழியோட தோராயமான மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா, சரியான சார், 14,500 கிலோமீட்டர். அதாவது, இந்தியாவின் கப்பல் செலுத்தக உள்நாட்டு நீரோட தோராய மொத்த நீளம் என்ன, 14,500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன், இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது தொலைத்தொடர்பு துறையில் ஐஎஸ்பி என்பதோட விரிவாக்கம் என்னென்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதுதான் தொலைத்தொடர்பு ஐஎஸ்பி என்ற விரிவாக்கம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அடுத்து, 9 டாட்ஸ் பரிசு அல்லது விருது 2019, 9 டாட்ஸ் விருது 2019 வின் பண்ணவர் யார் அப்படின்னா, சரியான அன்னி சைதி. 9 டாட்ஸ் விருது, இந்த விருதுகள் பார்க்கும்போது மாநில, மத்திய அரசு விருது, தேசிய விருதுகள், சர்வதேச விருதுகள், துறை ரீதியான விருதுகள், யார் வாங்குறாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஆண்டு தெளிவாக பார்த்துக்கணும். 2019 9 டாட்ஸ் விருது வாங்க அன்னி சைதி. அடுத்து, நவம்பர் 2020 நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை அணுசக்தி உலைகள் இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, 22 அணுசக்தி உலைகள் இந்தியாவில் நவம்பர் 2020 நிலவரப்படி இயக்கத்தில் இருந்துச்சு. அடுத்து, டெல்லியினுடைய ஜூமா மசூதி, இந்த டெல்லி ஜூமா மசூதி கட்டுமானம் எந்த ஆண்டில் முடிந்தது? டெல்லியுடைய ஜூமா மசூதியுடைய கட்டுமானம் எந்த ஆண்டில் முடிஞ்சது அப்படின்னா, சரியான ஆன்சர் 1656. இதான் உங்களுக்கு ஜூமா மசூதியுடைய கட்டுமானம் முடிவடைந்த ஆண்டு 1656. ஓகே, தமிழ் அகாடமி ஆப்பில் ரயில்வே தேர்வு ஆன்லைன் வகுப்பு குரூப் டி ஜேஇ ஏர்வெண்டிஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இது NCERT சிலபஸ்லேயே சொல்ல வீடியோவில் கிடைக்கிற இடம்பெறும், மோக்ட் சீரியஸ் உங்களுக்கு இடம்பெறும். அதேபோல் ஸ்டடி மெட்டீரியலுடைய PDF ஃபைல்ஸ் அண்டு பெரிய சேர்க்கு PDF உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்துக் கொள்ளலாம்.
விருப்பமுள்ள மாணவர் நீங்கள் தமிழ்நாடு ஆஃபீஸ் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஓகே.